திருமாவளவன் தலித்தல்லாத சமூகத்திற்கு எதிரானவர் இல்லை, அவர் அனைவருக்குமானவர். இதுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தகைய நபர் அல்ல திருமாவளவன். இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவரால் தலித் அல்லாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை, ஏற்பட்டதில்லை, ஏற்படாது. இதுதான் இரண்டு செய்திகளை அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று மாறுபட்ட கருத்துள்ளவர்களிடமும் எடுத்துரைத்து நயங்களை எடுத்துரைத்து கூட்டணிக்காக செய்கிறேன், வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று மனதுக்குள்ளே ஏதோ ஒரு இறுக்கம் வைத்துக் கொண்டு ஒவ்வாமல் அவர் செய்யவில்லை. வழி இல்லை, டிஎம்கே அலைன்ஸ் இருக்காங்க, மேல சொல்லிட்டாங்க, அதனால நான் வரேன், அதனால நீங்க ஓட்டு கேட்க வர நீங்க ஆதரவு தாங்க அப்படி இல்லை. கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவளவனோடு நான் நெருங்கி பழகி வருகிறேன், இணக்கமாக இருந்து வருகிறேன். அந்த பழக்கத்திலிருந்து, அணுகுமுறையிலிருந்து, அவரை நான் அறிந்ததிலிருந்து நான் சொல்லுகிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் அனைவருக்குமானவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் அவர் உண்மைக்கு விரும்புகிற ஸ்டேட்மெண்ட். கூட்டணிக்காக பேசவில்லை, வெற்றிக்காக பேசவில்லை, வேறு வழி இல்லாமல் பேசவில்லை, தலைமை சொல்லிவிட்டதே என்பதற்காக பேசவில்லை. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்று நாம் கிராமத்திலே சொல்வோம். அப்படி ஒரு மன இறுக்கத்தோடு இந்த உறவை அவர் பார்க்கவில்லை. திருமாவளவனோடு பழகிய இந்த 10-20 ஆண்டுகளில் அவரை நாம் அறிந்து கொண்டவரை அவர் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவர் வந்த பிறகு நமக்கு அவர் பாதுகாவலர் சொல்றார். பாதுகாவலர் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் என்ன செஞ்சார் நம்முடைய தொழில் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்முடைய விவசாயம் வளம் பெறுவதற்கு, அல்லது நம்ம பாதுகாப்பா இருக்கிறது, இவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இவரால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார் என்பதுதான் அவர் சொல்ல வேண்டிய அடுத்த செய்தி. ஏன்னா அவருக்கு கடந்த காலத்தில் சின்ன பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து, அவருடைய தந்தை எம்ஆர்கே அவர்கள் அரசியல் செய்த காலத்திலிருந்து இந்த சூழலை, இந்த பகுதியின் சூழலை கவனித்து வருகிறார். அப்போல்லாம் வந்து இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே அரசியல் ரீதியாகவும் பகை கூர்திட்டப்படுகிற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இந்த பகுதி பதற்றம் நிறைந்ததாக காணப்படும். அடிக்கடி காவல்துறையினர் இங்கே வரக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரங்களில் பெரிய வன்முறைகள் கூட நடக்கும். ஆகவே அனைவரும் ஒரு அச்சத்தோடு வாழும் நிலை இருந்தது. ஆனால் திருமாவளவன் வந்த பிறகு அப்படி ஒரு சூழல் இல்லை. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிற இரண்டாவது சூழல். இது அவருடைய அனுபவத்திலிருந்து, அவர் 20 ஆண்டுகள் என்னோடு பழகி வருகிற அந்த பழக்கத்திலிருந்து உணர்ந்து கொண்ட ஒரு செய்தி. தேர்தலுக்கு முன்பு அவரை நான் போய் பார்த்தேன். ஆனால் உங்களுடைய சஜஷன், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி நான் முடிவெடுக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் நான் மைண்டுக்குள்ள உங்களை சந்திச்ச பிறகுதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களை வந்து ஒரு நாள் நான் பார்க்க போறேன், வாங்க ஒரு நாள் போனேன்னு நான் சொன்னேன். திமுகவுடைய முக்கியமான பல அமைச்சர்கள் போன முறையே ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, இந்த தடவை நீங்கள் கட்டாயம் பார்லிமெண்ட் போகணும், தேசிய அளவில் நிறைய நெருக்கடி இருக்கிற சூழலில் உங்களை மாதிரியான ஆட்கள் குரல் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுது, அதனால சேஃபர் சைடு பாதுகாப்பான ஒரு தொகுதியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கீங்க. ஏன் நீங்கள் விழுப்புரத்தில் நிற்கலாமே, அல்லது திருவள்ளூர் நிற்கலாம், அல்லது காஞ்சிபுரத்தில் நிற்கலாம். இதுதான் எல்லா முன்னணி தலைவர்களும் சொன்ன தகவல். திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எனக்கு சொன்ன தகவல். சர்வே பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, வேண்டாம் நீங்க சேஃபர் சைடு, நீங்க உங்க வெற்றி முக்கியம், அதனால நீங்க போய் மறுபடியும் ஒரு பரிசோதனை பண்ண வேண்டாம், நீங்க வந்து
திருவள்ளூர்ல நில்லுங்க, திருவள்ளூர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து கூட இல்லை, நம்ம திமுகவருடைய மூத்த அமைச்சர்களே மூத்த தலைவர்களே எனக்கு சொன்ன அறிவுரை, பிறகு சர்வே செய்தவர்களும் சொன்ன அறிவுரை, இப்படி பல பேர் சொன்னாங்க. நம்ம கட்சியில ரவிக்குமார் கூட வந்து சொன்னார், இல்லத்தோட நீங்க வந்து மாத்திருக்கீங்க, ஏன் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா, நான் அண்ணனை போய் பார்த்தேன், ஆனா எல்லாரும் இப்படி சொல்றாங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை நீங்க வாங்க பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வாங்க பார்த்துக்கலாம், நாங்க ஏற்கனவே நீங்க தான் வேட்பாளர்கள் அதை அறிவிச்சுட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில மீன் சுற்றி நடந்த ஒரு நிகழ்ச்சியில திருமாவளவன் நாங்கள் வராமலேயே திருமாவளவன் தான் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டேன், அதை சொன்னா இதுதான் நாங்கள் எம்ஆர்கே பண்ணி சேலஞ்சை வந்து எப்படி டீல் பண்றது, அதை எதிர்கொள்றது, எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு சவாலை எப்படி எதிர்கொள்வது, நான் சொன்னேன் நீங்க சொல்லிட்டா ரைட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் வந்து அதுல இருந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன், எனக்கு எந்த உசராட்டமும் கிடையாது, ஏன்னா எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை நான் பண்ணுறேன், நான் மக்களுக்கு தொண்டாகிறதுக்காக பொது வாழ்க்கை கொடுக்குறேன், அவ்வளோதான், ரெண்டாலும் தோற்றாலும் உங்களோடு தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ சரி ஒருவேளை தோற்று போனா அதனால என்ன, தோற்று போனா திருப்பி நம்ம என்ன பிசினஸ்க்காக போயிட போறேன், தோற்று போனா என் குடும்பம் பிள்ளை கொட்டி எங்கே அப்படி போய் நான் ஒதுக்கி இருந்துட போறேன், மறுபடியும் மக்கள் தான் நான் போறேன், எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணா என்ன நினைக்கிறார் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்ப அவர் சொன்னார், உடனே நான் இதை தோறவிட்ட சொல்லிட்டேன், இல்லை நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க, அதனால என்ன இருக்கு பரவாயில்ல, அந்த எந்த மக்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நான் அவர்களோடு தான் போராடி இருக்கேன், அவர்களுக்கு என்ன நான் அவங்களுக்கு எதிராக எதுக்கு நான் சிந்திக்கல, என் மனசார எந்த கேடு நான் சிந்திக்கல, எந்த சமூகத்துக்கும் எதிராக நான் இல்லை, அப்ப என்ன ஏன் அவங்க வந்து மறுதளிக்கணும், என்னை தோக்கடிக்கணும், ஏன் நினைக்கணும், அவங்களே விரும்பி இல்லை திருமாவளவன் கிராமத்து முறை ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிற வரையும் நான் அந்த தொகுதியை தான் நிற்பேன் அப்படின்னு கருத்துக்கணும். அப்படிதான் அவருக்கு நேற்று கூட திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செய்தி வந்தப்ப கேட்டார், எப்படி நீங்கள் வந்து எல்லாரும் இப்படி சொல்லி நீங்கள் திருமாவுக்கு போய் நினைந்தீங்க அப்படின்னா, ஆனால் அதுதான் சொல்கிறேன் என்னங்க, நான் என்னுடைய தாய் வழின்னு நான் வந்து சிதம்பரம் தொகுதி சொல்கிறேன், காட்டு மன்னாபுரி தொகுதி சிதம்பரம் தொகுதி, எப்படி நான் அந்த மக்களை விட்டுட்டு என்னால் போக முடியும் அப்படின்னா, நான் வந்து மக்களவிடமும் எனக்கான வெற்றி தான் முக்கியம்னு நான் கருத மாதிரி அது எனக்கு அப்படி தேவையில்லை, அதனால் நான் வந்து துணிச்சலாக அந்த அமைச்சர் சொன்னார், நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார், ரெண்டாவது இந்த மூணு தொகுதியில் நான் கூடுதலாக 100,000 ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னா, அவர் எப்பவுமே ஒரு கணிப்பு சொன்னார்னா அது ரொம்ப கரெக்டாக, அது குறி சொல்கிறப்ப சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படின்னா நாங்கள் கூட கேட்டேன், நீ சொன்ன மாதிரி போன தடவை 3,000 ஓட்டு டிஃபரன்ஸு, இந்த மாதிரி 130,000 ஓட்டு டிஃபரன்ஸ், அந்த 3,000த்தோட 100,000 ஆடா இருக்கு, இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த 100,000 வித்தியாசத்தை எடுக்க முடிந்திருக்கு. இப்ப மக்களோடு எப்போ 24 மணி நேரம் அவர் இருக்கிறார், மக்கள் எப்போது நாய் பிடிச்சு அவர் பார்க்கிறார், மக்கள்கிட்ட எப்போதும் வந்து ஜென்யூனாக நேர்மையாக பேசுகிற, அதுதான் அது முக்கியமான ஒரு காரணம், அது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லலை, அல்லது வேற ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இல்லை, அவர் 24 மணி நேரமும் கட்சி தொண்டர்களோடவும் மக்களோடவும் நெருக்கமாக இணக்கமாக இருப்பதனால் அவர்கிட்ட வேற எந்த மாயமான வித்தையும் கிடையாது, மணிக்கணக்கில் வந்து அலங்காரமாக பேசக்கூடிய அந்த பேச்சாக்கள் கிடையாது, அல்லது வேற ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலையை செஞ்சு ஒரு தோற்றத்தை காட்டி மக்களை மயக்கிற கிடையாது, அவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஜனங்கிட்ட 24 மணி நேரம் இருக்கிறார், எல்லாரையும் சந்திக்கிறார், சண்டை போடுறவங்களை சண்டை போடுறாரு, அரவணைக்கிறவங்களை அரவணைக்கிறாரு, சாதி கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி செய்கிறார், அவர் சொன்னார் கூட்டங்கள் இல்லாத கோவைகளுக்கு ஆதரவு தெரியும், அது அது வந்து உண்மையில என்னன்னா அவரே ஜனங்களோட அப்படி இருக்கிறதுனால ஆதரவு தெரிவிச்சுக்கிறார், அவ்வளவுதான், நாங்க யாரும் கூப்பிட்டு சொல்றேன், அவருக்கு தலித் மக்களுக்கு இடையில அந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கு, அவரு போய் அங்க நிக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளரும் அவரை பார்த்தோமே அண்ணா வாங்க கை எடுத்துக்க கூடக்கூடிய அளவுக்கு அந்த இணக்கம் இருக்கு, அவர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் இன்னொரு சமூகத்துக்காரர் யாரும் பார்க்கல, என்ன தலைவர்களுக்கு இடையில இருக்கிற உறவை பாக்குறாங்க, திருமாவளவனுக்கும் எம்ஆர்கே அவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கு அதை பாக்குறாங்க, இப்ப கூட்டணி மாறும்போது கூட
தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், ஏன்னா யாரோ ஏதோ ஒரு ஊருக்கார ஏதோ ஒரு வயதில் அவருக்கு உதவி பெற்றவராக அவர் போய் நின்னா அதுக்கான வேலை நடக்குது. அந்த இணக்கம் தான் அவருடைய வெற்றிக்கு அதை காரணம். நாங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட அப்ப நாங்க வேற கூட்டணிக்கெல்லாம் போடுறோம். 2006 சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க எல்லாரும் திமுகவோட தான் நின்றுக்கிறோம். தனியா நின்றுதான் திமுகவோட தான் நின்றுக்கிறோம். 99 மூப்பனாரோட நின்று 2004 தனியா ஒரு கூட்டணி அமைக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் 2009 திமுக கூட்டணி நட்சத்திர சின்னத்தில் வெற்றி பெற்றோம். 97,000 ஓட்டு வித்தியாசம். அதுக்கு பிறகு 2014 திமுக கூட்டணி மோதல் சின்னம். தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பேசினாரு, நீங்க ஜெயிச்சா அந்த கணையாளியை நானே உங்களுக்கு அணிவிப்பேன், ஜெயிச்ச உடனே நீங்க திருமணம் பண்ணணும் சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு சிதம்பரத்தில். 2014 திமுக கூட்டணி, 2024 திமுக கூட்டணி. ரெண்டு தேர்தலில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் முத முதல் நாங்கள் அடி எடுத்து வைத்தது மூப்பனார் உருவாக்கிய அந்த கூட்டணி. 2004 திமுக கூட்டணியோடு எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நானே அந்த மக்கள் தமிழ் தேசம் உருவாக்கின கண்ணப்பன், அவர் அண்ணன் பஷீர் தேசிய லீக், அப்புறம் புதிய தமிழகம், அப்புறம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஜேடியு, இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைச்சரத்தை வேணும். அப்ப தனியா தான் நாங்கள் அண்ணா திமுக போல. அப்ப இதுவரைக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அதிகமாக பயணிச்சிருக்கிறோம். 4 முறையில் 3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கிய காட்டுமன்னார்குடி தொகுதி வாக்காளர்களுக்கு, அந்த வாக்குகளை சேகரித்தவர் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார், பானை சேர்ந்த அவரே சொல்லிட்டார் உங்களுக்கு, நான் வந்து மேஜை சின்னம் அது ஒரு 4-5 சின்னத்தை எடுத்து போய் காட்டிட்டு இருந்தேன், நான் பானையை காட்டவே இல்லை. இவரு வந்து இது என்ன சின்னம், அது பானை என்ன, இந்த சின்னம் தான் உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா போன 2019 விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் கண்ட தலைவர் எம்ஆர்கே எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை, அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை. அந்த பெருமை எனக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமை எனக்கு, ஏன்னா அவர் தான் சொன்னார். அந்த அளவுக்கு வந்து இதுல என்ன நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இதுல நான் திமுகவை பாராட்டுறத விட எம்ஆர்கே அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே உள்ள உறவு எத்தகையதாக இருக்கிறது, எவ்வளவு நல்லிணக்கத்தோடு இருக்கிறது, அதுதான் இருக்கு. அவர்கிட்ட இந்த கசப்பும் இல்லை, எங்கள்கிட்ட இந்த கசப்பும் இல்லை. ஆனா என்னை பற்றி ஒரு மாய தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டுவிட்டது. ஏன்னா முதல் தேர்தலே ஒரு வன்முறை நடந்துச்சு, அந்த வன்முறைக்கு நாம காரணம் இல்லை. அந்த வன்முறை என்ன தோற்றத்தை உருவாக்கிச்சுன்னா, ஓ இவன் நம்முடைய எதிரி போடுறது, நம்ம சமுதாய எதிரி போடுறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கிச்சு. அது எலக்டோரல் வயலன்ஸ், தேர்தலுக்காக நடந்த வன்முறை. நான் மூப்பனாரோட நின்று எனக்கு எலெக்ஷன் வேலையே தெரியாது, எப்படி ஓட்டுக்காக இருந்தே தெரியாது. 10 நாள் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்காரங்க இழுத்து எடுப்புலாம் போயிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் அப்போ ஒரு வன்முறை இருந்துச்சு, தலித்துகள் சேரிகள் கொடுத்தப்பட்டன, நிறைய காயங்கள் இளைஞர்களுக்கு உருவாயினா, அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நடந்துச்சு தமிழ்நாட்டில். இதுவரையிலும் அப்படி ஒரு எலக்டோரல் வயலன்ஸ் நடந்திருக்காரு, அந்த மாதிரியான ஒரு வன்முறை இருந்தது. அப்போ இளைஞர்களுக்கு தெரியும் பொதுமக்கள் பற்றி என்ன தோற்றம் உருவாச்சு சொன்னால், இவன் யாரோ நமக்கு எதிரானவன் போட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. அந்த ஸ்டிக்மா இன்னும் இருக்கு, அதை இன்னைக்கு மெல்ல மெல்ல கரைந்ததன் காரணமாகத்தான் 100,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் மறுபடியும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். அத்துடன் இந்த கட்சி மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு காட்டுமன்னார்குடி தொகுதியின் பங்களிப்பு மகத்தானது. சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் தகும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி, தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் எம்ஆர்கே அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் சிறப்பு செய்திகள் பற்றி டவர் அமைக்கப்பட்டிருக்கிறோம், அது ஒவ்வொரு பகுதி வாரியாக மேலே வந்தாக்க நான் எல்லாருக்கும் துண்டு போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அண்ணன் வந்து எல்லாரையும் சும்மா அனுப்பக்கூடாது, மதிய வேலை சாப்பாடு கட்டாயம் போடணும்னு இன்னைக்கு வந்து வட பாயசத்தோட சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்ததும் சொன்னார். ஆகவே அனைவரும் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். இது வந்து களப்பணி ஆற்றிய அனைவருக்குமான நன்றி சொல்லும் நிகழ்வு. அதன் பிறகு அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 நாள் அல்லது 3 நாள் நீங்க ஒதுக்கணும், குறிப்பிட்ட சில பாயிண்ட்ல போய் ஜனங்களுக்கு நாம் நன்றி சொல்லி போகலாம், ஊர் ஊரா போகணும்னு அவசியம் இல்லை.
ஆனா குறிப்பிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு சென்று அந்த இடத்துல மக்களை திரட்டி நாம நன்றி சொல்லுவோம். பார்லிமெண்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் உங்கள் பகுதியை தேடி வருவோம். அண்ணன் அவர்களை வழிகாட்டுதலின்படி அந்த நிகழ்விலும் நான் தவறாமல் பங்கேற்பேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து